Hi friends, இப்போ நாம பார்க்க போறது ஈஸியான முறையில் blogger எப்படி ஓபன் பண்ண போறோம்ன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். சோ ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடி வச்சிருந்தா நீங்க அந்த மெயில் ஐடியை வச்சு நீங்க blogger ஓபன் பண்ணிக்கலாம். சோ என்னோட மெயில் ஐடியை நான் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மெயில் ஐடி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மெயில் ஐடி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கீழே வந்துட்டு மோர் ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிளாகர் சொல்லிவிட்டு இந்த இருக்கும், பிளாகரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ பிளாக்னு சொல்லிகிட்ருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை டைட்டில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் கீப் பண்ணணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான, அதாவது உங்களோட பிளாகர் பேஜுக்கான டைட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை என்ன மாதிரி டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைட்டிலை நீங்கள் இங்கே கீப் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம டைட்டில் கீப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டடாக, டைட்டிலோட ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும் இந்த மாதிரி. ஸோ பிளாக்ஸ் டாட் காம் சொல்லிவிட்டு ஸோ அதோட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேமில் வந்து உங்களுக்கு பேஜ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் உங்களோட தீம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தீமை வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் வந்துட்டு சிம்பிளே வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பிளாக் சொல்லிவிட்டு நான் கிளிக் பண்ணிடுறேன். இது கிளிக் பண்ண உடனே என்னோடய பிளாகர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வியூ பிளாக் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வியூ பிளாக்னு சொல்லிகிட்ருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஒரு டைட்டில் கொடுத்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணல, அந்த பேஜில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளாகர் பேஜு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரோட அபவுட் மீல பார்த்திங்கன்னா யாரோட நேமில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்னு இருக்குது, நியூ போஸ்ட். ஸோ நியூ போஸ்ட் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் நியூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் ஏதாச்சும் ஒரு டைட்டில் நீங்கள் கீப் பண்ணிக்கோங்க. என்ன பப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டைட்டில், ரிலேட்டடான டைட்டில். ஸோ நம்ம வந்துட்டு இது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.